இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக அரசியல் பணிகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை உள்ளதால் வெளிநாட்டு பயணங்களை கட்டுப்படுத்துமாறு ஜனாதிபதி அரசாங்க உறுப்பினர்களுக்கு பணிக்கொடை. முன்னாள் ஜனாதிபதிகள் பயன்படுத்திய சொகுசு வாகனங்களில் 200 கோடி ரூபாவுக்கும் அதிகமாக மோசடி இடம்பெற்றுள்ளதாக ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பு தெரிவிப்பு. தேர்தலை இலக்கு வைத்து பலப்படுத்தப்படும் பொதுஜன பெருமுன 4 முக்கிய தீர்மானங்கள் அமுல்-நாமல் வெளியிட்டு அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வருவதால் அரசியல் பணிகள் அதிகளவில் மேற்கொள்ளும் தேவை அரசாங்கத்திற்கு எழுந்துள்ளது. இதனால் வெளிநாட்டு பயணங்களை முடிந்தவரை கட்டுப்படுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சர்களுக்கும் அரசு உயர்மட்ட அதிகாரிகளுக்கும் அவசர கட்டளையை பிறப்பித்துள்ளார். மே தின கூட்டத்தின் பின்னர் தேர்தலை கருத்தில் கொண்டு அரசியல் பணிகளை தீவிரப்படுத்த ஜனாதிபதி தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி திட்டமிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலை நேரடியாக இலக்காக கொண்டு அரசியல் பணிகளை தொடங்குவதற்கான திட்டத்தை ரணில் வகுத்துள்ளார். இதனால் இந்த ஆண்டு மே தின பேரணியை மிகப்பெரிய அளவில் நடத்த அவர் திட்டமிட்டுள்ளார். தற்போது நாடு முழுவதும் தொழில்முறை குழுக்களுடன் கூட்டங்களை நடத்தும் பணியில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஈடுபட்டுள்ளது. பல கட்சிகள் மற்றும் குழுக்கள் இணைந்து கொள்ளக்குள்ள பரந்துபட்ட கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்கும் நோக்கில் ரணில் இந்த திட்டங்களை வகுத்துள்ளார். ஏற்கனவே பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான எம்பிக்கள் ரணிலுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை ஆராய்ந்ததன் பின்னர் மேலும் 182,140 குடும்பங்களுக்கு அஸ்வசிமன் நலன்புரி திட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இதன்படி அவர்களுக்கு இதுவரையில் செலுத்தப்பட வேண்டிய நிலுவைத் தொகை உள்ளிட்ட முழுமையான தொகை எதிர்வரும் 18ஆம் தேதிக்குள் வங்கிக் கணக்குகளில் வாய்ப்பிலிடப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் இதுவரையில் 18,54,000 அஸ்வசிம பயனாளிகளுக்கு 58.5 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இதேவேளை அஸ்வசிமன் நலன்புரி கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்கு முழுமையான தகமைகளை கொண்டுள்ள 2,00,000 குடும்பங்கள் இதுவரையில் தங்களது வங்கிக் கணக்குகளை ஆரம்பிக்கவில்லை எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள் பயன்படுத்திய 60க்கும் மேற்பட்ட அதிசொகுசு வாகனங்களில் 200 கோடி ரூபாவுக்கும் அதிகமான வாடகை பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. தற்போது அவற்றுக்குள் 2 வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாகவும் ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பு தெரிவிக்கின்றது. மேலும் சில வாகனங்களின் பெறுமதி 8 கோடி ரூபாவுக்கும் அதிகமாகும் என்றும் அமைப்பின் அழைப்பாளரும் மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள் மூவர் பயன்படுத்திய 60க்கும் மேற்பட்ட அதிசொகு வாகனங்களுக்கு செலுத்த வேண்டிய 2,000 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வாடகை பணத்தை செலுத்த தவறியுள்ளார்கள். இதன்படி 60க்கும் மேற்பட்ட சொகுசு வாகனங்களுக்கான மதிப்பிடப்பட்ட வாடகை 2,000 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமாக உள்ளதாகவும் இவற்றில் 2 வாகனங்களை தற்போது காணவில்லை எனவும் ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பு தெரிவிக்கின்றது. இந்த வாகனங்களுக்கு ஜனாதிபதி செயலாளர்களே பொறுப்பு என்பதால் இது தொடர்பான வழக்கு ஜனாதிபதி செயலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த சமரசிங்க இந்த வாகனங்களை 2006ஆம் ஆண்டு முதல் 3 ஜனாதிபதிகள் பயன்படுத்தியதாக சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த வாகனங்கள் இலங்கையில் உள்ள பிரபல தனியார் நிறுவனத்திடமிருந்து குத்தகைக்கு பெறப்பட்டுள்ளன. எந்தெந்த ஜனாதிபதிகள் வாகனங்களை பயன்படுத்தினார்கள், எவ்வளவு பணம் செலுத்த வேண்டியிருந்தது, வாகன இலக்கங்கள் உள்ளிட்ட தகவல்கள் எதிர்காலத்தில் ஊடகங்கள் ஊடாக பகிரங்கப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பணம் செலுத்த தவறியதால் செலுத்தப்படாத தொகைக்கு 3.4% மாதாந்திர வட்டி வசூலிக்க சம்பந்தப்பட்ட வாகன நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தின் முன்னாள் ஜனாதிபதிகள் என்ன செய்தார்கள் என்பதில் சிக்கல் இருப்பதாக கூறியிருந்தார். இது தொடர்பான தகவல்கள் எதிர்காலத்தில் பகிரங்கப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வெளிநாடு சென்றமை தொடர்பாக சந்தேகம் நிலவுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜாவர்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக விசாரணை நடத்துமாறு கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விஜயம் செய்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டு மைத்ரிபால சிறிசேன வெளிநாடு சென்றமையில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மைத்ரிபால சிறிசேன நாட்டையும் சாப்பிட்டார், ஆட்களையும் சாப்பிட்டு விட்டு இப்போது தாய்லாந்திற்கு சென்று விட்டாரோ என்று அஞ்சுகின்றோம். இது ஒரு தப்பிக்கும் முயற்சியா என்று தனிப்பட்ட முறையில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எனவும் அவரை உடனடியாக வரவழைத்து சட்டத்தை அமுல்படுத்துமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை கீழ்மட்டத்தில் இருந்து பலப்படுத்தும் புதிய வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கட்சியினை வலுப்படுத்துவதற்கான முதல்கட்ட நடவடிக்கையாக வீடுகளுக்கு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
எதிர்வரும் எந்தவொரு தேர்தலுக்கும் முகம் கொடுக்கும் வகையில் கட்சி பலப்படுத்தப்படும் அதே நேரம் பொதுஜன பெரமுனவை நாட்டில் பலம் வாய்ந்த கட்சியாக தொடர்ந்தும் பேணுவதற்கு மிகுந்த அர்ப்பணிப்புடன் பணியாற்றுகின்றோம் என்றும் நாமல் ராஜபக்சு வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு கூட்டத்தில் பல முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதோடு அவற்றில் 4 முக்கிய தீர்மானங்களை அவர் தனது எக்ஸ் தளத்தில் இன்று புதன்கிழமை பதிவிட்டுள்ளார். அதன்படி அனைத்து மாவட்டங்களிலும் பெண்கள் உட்பட மாவட்ட தேர்தல் தொகுதி அமைப்பாளர்களை நியமித்தல், வெற்றிகரமான மேதின பேரணியை நடத்தல், மேதினத்திற்கு பின்னர் மாவட்ட மற்றும் வெளிப்புற கலந்துரையாடல்களில் கவனம் செலுத்துதல், அரசியலமைப்பு விதிமுறைகளை கண்காணிக்கும் ஒழுங்குமுறை குழுவினை செயல்படுத்தல் என்பன காணப்படுகிறது. இதேவேளை கடந்த 2022 ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட அரசியல் புரட்சியால் பொதுஜன பெரமுன கடுமையான பின்னடைவை சந்தித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் கிராம மட்டத்தில் பொதுக்கூட்டங்களை நடத்த ஆரம்பித்துள்ளதுடன் தமது மக்கள் பலத்தை நிரூபிக்கும் வகையில் பிரமாண்டமான மேதின கூட்டத்தை இம்முறை நடத்தவும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான கூட்டணி பேரங்கள் தென்னிலங்கை அரசியலில் சூடுபிடித்துள்ள நிலையில் கூட்டணிகளை அமைக்கும் நோக்கில் பிரதான கட்சிகளும் சிறிய கட்சிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வலை வீசி வருகின்றன. பொதுஜன பெரமுன ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையில் பரந்துபட்ட கூட்டணியை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள ரணில் அதற்கான நகர்வுகளில் ஈடுபட்டுள்ளதோடு ராஜபக்சக்களின் ஆதரவையும் நாடியுள்ளார். ராஜபக்சக்களுடன் பேச்சுக்கள் நடத்தி வரும் ரணில் மறுபுறம் ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள தமது நண்பர்களோடும் ரகசியமான கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டுள்ளார். அண்மை காலமாக தனது அதுகூறுள்ள வாஜித் சேனாரின் கபீர் காசிம் உட்பட ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கிய உறுப்பினர்கள் அந்த கட்சியின் எந்தவிதமான பொதுக்கூட்டங்களிலும் கலந்து கொள்வதில்லை. அது தொடர்பாக பல்வேறு செய்திகள் வெளியாகி வரும் பின்புலத்தில் அண்மைய நாட்கள் தலதா அதுகூறுள வழங்கி வரும் ஊடக நேர்காணல்களில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சார்பான சில கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றார். அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைய வேண்டும் என்ற கருத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ள அதே நேரம் அவ்வாறு இணைந்தாலே முறை ஜனாதிபதி வேட்பாளராக ரணிலை நிறுத்த முடியும் என்றும் பிரதமராக சஜித்தை நியமிக்கும் இணக்கப்பாட்டுக்கு வர முடியும் என்றும் கூறியுள்ளார். இதேவழி பொதுஜன பெரமுனவில் இருந்தவர்களை ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இணைத்துக் கொள்ளப்படுவதற்கும் அவர் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதோடு தமது நிலைப்பாட்டில் கட்சியில் 12 தொடக்கம் 14 பேர் இருப்பதாகவும் கூறியுள்ளார். மாநகர சபை மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் பின்போடப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தனது வீட்டுக்கு முன்பாக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர் மக்கள் பிரதிநிதிகள் இன்றி அதிகார வர்க்க ஆட்சியின் கீழ் உள்ளூராட்சி மன்றங்களை நடத்துவது அடிப்படை உரிமைகளை மீறும் செயலாகும். உள்ளூராட்சி மன்றங்களை அதிகாரிகளின் கீழ் வைத்திருப்பது அடிப்படை உரிமை மீறல் என்று நீதிமன்றமும் கூறியது. அவர்கள் இல்லாமல் இயங்கலாம் என்று சிலர் கூறுகிறார்கள். அப்படியானால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவையில்லை. ஜனாதிபதி, ஜனாதிபதியின் செயலாளர், பிரதம நீதியரசர், பாதுகாப்பு படை தலைவர் ஆகியோர் மக்கள் பிரதிநிதிகளின்றி ஆட்சியமைக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இலங்கை விமானப்படையினர் ஏற்பாடு செய்யும் மாபெரும் கண்காட்சி நிகழ்வு அடுத்த மாதம் 29 தேதி ஆரம்பமாகின்றது. அதன்படி மே மாதம் 29 தேதி முதல் ஜூன் மாதம் 2 தேதி வரை 5 நாட்கள் இந்த கண்காட்சி கொழும்பு காலிமுகத்திடலிலும் கொழும்பு துறைமுக நகரத்திலும் நடைபெறுகின்றது. சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் வகையிலும் தொழில் தேடுபவர்களுக்கு சிறந்த களத்தினை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையிலும் இந்த கண்காட்சி நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சிக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவார்கள் என்று எதிர்பார்ப்பதாகவும் இதற்காக விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் விமானப்படை கூறியுள்ளது. அத்துடன் உள்ளூர் சர்வதேச விமான நிகழ்ச்சிகளும் பாதுகாப்பு தொழில் கண்காட்சி, ஸ்கை டைவிங் உள்ளிட்ட சாகச நிகழ்ச்சிகளும் இதன்போது முன்னெடுக்கப்படும் என விமானப்படை அறிவித்துள்ளது. மேலும் இதன் ஒரு பகுதியாக இளைஞர்களை கவரும் வகையில் இசை நிகழ்ச்சிகள், சாகச மற்றும் நீர் விளையாட்டுகள், ஆடை அலங்கார அணிவகுப்பு என்பனவும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.